இன்றைய வழக்கு விசாரணைக்கு புலன் விசாரணை அதிகாரி வரவில்லை. அவர் மிக தாமதமாக வர இருப்பதால் நீதிபதி அவர்கள், நான் செல்லலாம், என்னுடைய சார்பில் வழக்கறிஞர் தேவதாஸ் அவர்கள் சாட்சியை குறுக்கு விசாரணை செய்வார். ஆகவே வழக்கு மீண்டும் அடுத்த திங்கட்கிழமைக்கு, இன்றைய விசாரணை முடிந்த பிறகு அடுத்த திங்கட்கிழமை அன்றைக்கு வரும். நீங்கள் வேறு ஏதாவது கேளுங்க. பல நேரங்களில் கருத்து கணிப்புகள் முழுமையாக அப்படியே சரியாக அமைஞ்சதில்லை. என்னுடைய கணிப்பு, தமிழ்நாட்டில் 39 இடங்களும் புதுவை சேர்த்து திமுக அணி வெற்றி பெறும் நாடாளுமன்ற தேர்தலில், 22 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலிலும் திமுக வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். அகில இந்திய அளவில் மாநில கட்சிகளும் காங்கிரஸும் சேர்ந்து அரசு அமைக்கும் என்று நான் யூகிக்கிறேன். ஆகவே கருத்து கணிப்புகள் பற்றி நான் வேறு எதுவும் கருத்து கூறுவதற்கு இல்லை. அதைத்தான் நான் சொன்னேன். என்னுடைய யூகம் வந்து மாநில கட்சிகளும் காங்கிரஸும் சேர்ந்தால் அரசு அமைக்கும்ங்கிறது என்னுடைய யூகம். ஆகவே கருத்து கணிப்புகள் வந்து இப்போ 2004 கூட கருத்து கணிப்பு சொன்ன மாதிரி வரல. சில நேரங்களில் ஓரளவு கருத்து கணிப்பு சொல்கிற மாதிரியே தீர்ப்புகள் அமைஞ்சிருக்கு. இன்னும் இருக்கிறது என்ன, 2 நாள் தானே இடையில், பொறுத்திருந்து பார்ப்போம். பத்திரிகையாளர்களை சந்திக்கலையே அவர், மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் பத்திரிக்கையாளர்கள் 5 வருஷம் சந்திக்கலை. 5 வருடம் கழித்து அவர் வந்து அமித்ஷா தான் அவருக்கு பதில் சொல்வார்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துக்கிட்டாரு. அவருடைய உத்திகளெலாம், அது பல உத்திகளெலாம் அது ஒன்று. பத்திரிக்கையாளர்களை சந்திக்கவே இல்லை, கருத்தே சொல்லலை. இப்போ ரொம்ப கவலை அளிப்பது இந்த ஹைட்ரோ கார்பன் விஷயத்தில் 274 இடங்களில் ஆய்வு பண்ணுவதற்கும் அதற்கான கிணறுகள் அமைப்பதற்கும் குறிப்பாக வேதாந்தா குழுமத்துக்கு, ஸ்டெர்லைட் நிறுவன குழுமத்துக்கு அனுமதி கொடுத்திருப்பது, கடுமையான போராட்டம் நடக்கிறது. அதாவது பயிர் நடுவே, நெற்பயிர் நடுவே செய்த இடங்களிலேயே உள்ளே அவர்கள் இறங்கி முழுக்க முழுக்க அவற்றை அகற்றுகின்ற வேளையிலே மிக கொடூரமான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனே அறிவித்திருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய வஞ்சகமான சதி! தமிழ்நாடு அரசு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது, அதுக்கு உடந்தையாக இருக்கிறது. ஒட்டுமொத்த காவிரி டெல்டாவில் உள்ள தமிழ் மக்கள் இதுக்கு எதிர்ப்பாக இருக்கிறார்கள். எல்லோரும் சேர்ந்து எதிர்த்து போராடக்கூடிய ஒரு நிலை உருவாகி வருகிறது. தமிழக அரசு காவல்துறையின் உதவியோடு தான் அவங்க வந்து பொக்லைனை உள்ளே இறக்குறாங்க, குழாய் பதிக்கிறாங்க, நெற்பயிர் நடவு நட்ட இடத்துல போய் இப்படி பண்ணியிருக்காங்கங்கிறது தமிழ்நாடு சரித்திரத்திலே நடக்காத அக்கிரமம். இதுக்கு எங்களுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறேன். தமிழ்நாடு அரசு இதற்கு உடந்தையாக இருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன்.